தேர்தலை கருத்தில் கொண்டே தமிழகத்தில் மலிவு விலை சிமெண்ட் திட்டம் துவக்கப்பட்டுள்ளதாக இல கணேசன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் பாரதிய ஜனதா சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட பேச்சு போட்டி விழாவில் தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கையில் தமிழர்கள் ஒற்றுமையுடன் இருந்தால்தான் சம உரிமை பெற முடியும் என்றார். தற்போது தமிழகத்தில் துவக்கப்பட்டுள்ள மலிவு விலை சிமெண்ட் வரும் சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டே செயல்படுத்தியுள்ளதாக இல கணேசன் கூறினார். 2016 தேர்தலில் மக்கள் மத்தியில் ஆதரவு பெற வேண்டும். அம்மா உணவகம் இன்று அம்மா பேர்ல வந்திருக்கிறது எல்லாமே கூட இப்ப அதுல செல்வி ஜெயலலிதா படத்தை அவர்கள் ஏன் போட்டிருக்கிறார்கள் என்றால் தேர்தலை மனதில் வைத்துத்தான். உதாரணமா அதுல தமிழ்நாட்டு இப்ப முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வன் படத்தை அச்சிட்டு சிமெண்ட்டை போட்டா சாதாரண மக்களுக்கு எல்லாம் ஏதோ இந்த கம்பெனி முதலாளியுடைய படத்தை போட்டிருக்காங்க போல இருக்குன்னு நினைப்பாங்க. அறிமுகமான அம்மா படத்தை போட்டாதான் தேர்தலில் வாக்கு கிடைக்கும் என்பதற்காக இது அந்த அம்மையார் மீது இருக்கிற மதிப்பு மரியாதை என்றெல்லாம் கூட நினைக்கவில்லை. அரசியல் தந்திரம் என்றுதான் கருதுகின்றேன். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு, மின் கட்டண உயர்வு போன்றவற்றால் தொழில் முனைவோர் இங்கு தொழில் துவக்க தயக்கம் காட்டுவதாக இல கணேசன் தெரிவித்தார்.